இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழலி நிகழ்ச்சியோட இன்றைய நாளில் ஒரு முக்கியமான ஒரு விடயம், இப்போ இருக்கக்கூடிய எங்களுடைய ஜெனரேஷனுக்கு தேவையான விடயம் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம். அதாவது நாங்கள் நல்ல பழக்கம் என்று நினைத்து செய்கின்ற கெட்ட விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம். அதாவது எங்களுடைய உடலுக்கும் சரி, எங்களுடைய அன்றாட செயற்பாடுகளுக்கும் சரி, அது வந்து உண்மையிலுமே ரொம்பவே பாதகமாக அமையக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது. குறிப்பாக வந்து எங்களுடைய முன்னோர்கள் வந்து சொல்லிவிட்டு சென்ற விடயம், அதாவது இந்த சாப்பிட்ட உடனே வந்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது அவ்வளவு தூரம் தப்பான விடயம்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்களா, அது எங்களை வந்து அந்த வெப்பத்தை அதிகரித்து தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். குறிப்பாக இன்னொரு விடயத்தை நீங்கள் கவனித்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த சாப்பிடும் போது எல்லாருமே தண்ணி குடிப்பாங்க. காரணம் கேட்டால் குடிச்சா தான் சாப்பாடு வந்து இறங்கும்னு சொல்லுவாங்க. அது என்ன லாஜிக்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டு முடியவும் தண்ணி குடிப்பாங்க, அதுவும் ரொம்பவே தப்பான ஒரு விடயம். அதாவது நீங்கள் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் தண்ணி குடிக்க வேண்டும். அதுதான் உடலை வந்து ஒரு சமநிலையாக வந்து கொண்டு செல்லும். அது சிறப்பான ஒரு காரணம் இருக்கிறது நிலக்ஷி. என்னன்னு சொன்னால், நாங்கள் சாப்பிடுகின்ற உணவு சமீபாடு அடைவதற்கு இறப்பையிலே சில அமிலங்கள் வந்து சுரக்கின்றன, சில பதார்த்தங்கள் சுரந்து அந்த பதார்த்தங்கள் தான் உணவை கூழாக்கி எங்களுக்கு சத்தை உறிஞ்சுகிறது. ஆகவே அந்த அமிலங்கள் அந்த திரவப் பொருட்கள் சுரப்பதற்கும் இந்த தண்ணீர் குடிப்பதற்கும் இடையிலே கலவை வித்தியாசப்படுகிறது. உண்மையிலே அந்த தண்ணீர் போய் கலக்கின்ற பொழுது அந்த பதார்த்தத்தினுடைய அந்த அமிலங்களினுடைய அளவு செறிவு வந்து குறைக்கப்படுவதனால் அங்கு சமிப்பாட்டு வேகம் வந்து குறைக்கப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. ஆகவே சாப்பிடுகின்ற பொழுது அல்ல, சாப்பிட்ட உடனேயே அதிகப்படியாக தண்ணீர் அருந்துவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை வந்து இந்த நேரத்திலே நாம் கூறிக்கொள்கின்றோம். இது அன்றாடம் நாம் தெரிந்தோ தெரியாமலோ விடுகின்ற ஒரு தவறாகவே இது காணப்படுகிறது என்பதை வந்து நாங்கள் விடை கொள்ளலாம். சரி, பார்க்கலாம். தொடர்ச்சியாக நாமும் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நிகழ்ச்சியிலே இனி அடுத்ததாக இன்றைய நாளுக்குரிய ராசி பலன் பகுதி காத்திருக்கிறது. இணைந்து கொள்ளலாம், வாருங்கள். அம்பிகையினுடைய அருட்குமாரர் விநாயக பெருமானின் திருவடி தாமரைகளை பணிந்து கொண்டு எல்லாம் வல்ல இறை பரம் கருணையை வேண்டி வாழ்த்தி வணங்கி, நான் வழிபாடு பூசணியேற்றுகின்ற அன்னை ஸ்ரீ நெல்லண்டை பத்திரகாளி, லக்ஷ்மணம் தோட்டம் ஸ்ரீ வீரமாகாளி, வடபத்திரகாளி அம்பாளை நினைந்து கொண்டு இன்று சர்வாரி வருடம் மாசி மாதம் 16ஆம் நாள் 22/2/2021 ஞாயிற்றுக்கிழமையாகும். தேவரை பிரதமை திதியாகும். பூர நட்சத்திரம் கூடிய நாளாகும். சித்தாமிர்த யோகம் கரிநாள் கூடியதாகும். இன்று சந்திராஷ்டமம் உரியது அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரக்காரர்கள் பார்த்து நடக்க வேண்டியதாக அமைந்து வருகிறது. ராகு காலம் 4:30 தொடக்கம் 6:00 வரையும், ராகு காலம் சுப நேரம் 9:30 தொடக்கம் 11:00 வரையும் சுப நேர காலமாகும். இன்று திருவள்ளுவ குருபூசை தினமாகும். திருவள்ளுவருக்குரிய குருபூசை நாளாக இன்றைய நாள் அமர்ந்து விடுகின்றது. இன்று ராசி மண்டல அமைவின்படி மேடராசி நேயர்களுக்கு புகழ் சிறப்புகளுக்குரிய நாளாகும். இடவராசி நேயர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றிகள் நிச்சயமாக அமைந்து கொள்ளும். மிதுன ராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன நோய்கள் அல்லது நோய் சார்ந்த அறிகுறிகள் அவை சார்ந்தவுடைய தானங்கள் அமைந்து கொள்ளும். கடகராசி நேயர்களுக்கு நன்மைகளுக்குரியதாகவும், சிம்மராசி நேயர்களுக்கு அமைதியாக படபடப்பின்றி காரியங்களை ஆற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு சிலபத்தானங்கள் பார்த்து நடக்க வேண்டும். துளாராசி நேயர்களுக்கு தடை தாமதங்கள் அதை உடைத்தறிந்து வழி சமைக்க வேண்டிய தேவைகள் அமைந்து விடுகின்றது. துளாராசி நேயர்களுக்கு தாமதம், விருச்சிக ராசி நேயர்கள் முயற்சி உழைப்பு போன்றவற்றினாலே முன்னேற வேண்டியதாக இருக்கும். தனுராசி நேயர்களுக்கு உயர்வு, மகர ராசி நேயர்கள் முயற்சி பலிதமாகும். கும்பராசி நேயர்களுக்கு ஆக்கப்பூர்வமான முடிவுகள் சிலவை அமைந்து கொள்ளும். மீனம் பாச உணர்வுகள் மற்றும் உறவு சார்ந்த வகைகள் நன்மைகள் போன்றவை அமைந்து கொள்ளும். பெண் தெய்வ வழிபாட்டம்சங்களை மேற்கொள்வது சிறப்புடையதாக இருக்கும் என்று கூறி, பொதுவாக கன்னிராசி நேயர்களுக்கு செலவீனங்கள் எனவே பார்த்து நடக்க வேண்டும் என்று கூறி இன்றைய நாள்
இனிய நாளாக அமைய எல்லாம் வெல்ல இறை பரம் கருணையை வேண்டி வாழ்த்தி வணங்கி சோமஸ்த சுபம் நன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.